மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் பரவி கொண்டிருக்கும் அமீபா நுண்ணுயிரி தொற்று தமிழகத்தில் பரவாமல் இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மூளையை தின்னும் அமீபா வைரஸ் தற்போது இணையத்தில் அதிக நபர்களால் தேடப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அண்டை மாநிலமான கேரளாவில் இந்த அமீபா நுண்ணுயிரி தொற்றுக்கு 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக கேரளா முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒற்றை செல் உயிரினமான அமீபா, அதுவும் குறிப்பாக நெக்லேரியா பவுலேங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை அமீபா நன்னீரில் வளரக்கூடியது. அதாவது மிதமான சூட்டில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த குளம் குட்டைகள், சரியாக குளோரினேற்றம் செய்யப்படாத நீச்சல் தொட்டிகளில் வந்து இந்த அமீபா வளரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் நீர்நிலைகளில் குளித்த 3 சிறுவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த அமீபா நீர்நிலைகளிலிருந்து ஒருவர் மூக்கின் வழியாக சென்று மூளையை அடைகிறது. அங்குள்ள மூளை செல்களை வந்து இது தின்ன ஆரம்பிக்கிறது. இதனால் அந்த அமீபாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தலைவலி, மயக்கம், அதுக்கப்புறம் வந்து கழுத்து விரைப்பு, வாந்தி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. இந்த அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் 97% வந்து இறப்பதற்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வந்து மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். இதற்கான சரியான மருத்துவ சிகிச்சை வந்து இன்னும் கண்டறியப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த நுண்ணுயிர் வந்து அதிக அளவில் குழந்தைகளையே தாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கேரளாவில் வந்து 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் சிலருக்கு வந்து இந்த தொற்று இருப்பது வந்து கண்டறியப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அனைவருமே வந்து சிறுவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் கேரள அரசாங்கம் வந்து இதற்கான தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து விழிப்புணர்வுடன் இருக்கவும் வந்து அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க. தேங்கி இருக்கக்கூடிய குளம் குட்டைகளில் வந்து குளிப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீச்சல் குளங்களிலும் சரியாக குளோரினேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. குறிப்பா குழந்தைகளை வந்து நீர்நிலைகளில், அதாவது தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து விளையாடுவதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொற்று வந்து ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வந்து பரவுவதற்கான வாய்ப்பு மிக கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொற்று தமிழகத்தில் பரவாமல் இருக்க தடுப்பதற்காகவும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேரளாவில் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப கவலை அளித்திருக்கிறது. அதுவும் குழந்தைகளுக்கு இந்த தொற்று பரவுவது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற ஒரு நுண்ணுயிரி தாக்குதல் வந்து நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்னு தமிழக அரசுக்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மூளையை உண்ணக்கூடிய அமீபா வைரஸ் பரவல் வந்து தடுக்கப்படுமா, இல்லை கொரோனா போல் இது வந்து ஒரு பெரிய தொற்றாக உருவெடுக்குமா, மாநில அரசுகளும் மத்திய அரசும் இந்த தொற்று பரவாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.